டைம்லெஸ் மேஜிக் சவுந்தரராஜன் அப்படின்னு ஒன்று பார்த்தேன். உண்மையாகவே அந்த டிஎம்எஸ்ன்றதுக்கு ரொம்ப கரெக்டான ஒரு வேர்டை கொடுத்துருக்கீங்க. பொதுக்கு உண்மையாகவே ஒரு டைம்லெஸ் மேஜிக் சவுண்டு சவுந்தரராஜன் வச்சுக்கலாம் அவர். அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன். டிஎம்எஸ் வந்து பாடின பாடல் அந்த காலத்து பாகவதர் பாட்டை மாதிரியே ஆரம்பித்து தூக்கு தூக்கின்ற படத்தில் பாகவதர் மாதிரியே பாடி அப்புறம் அவருக்கே உள்ள ஸ்டைல் வந்து நாகேஸ்வரி கூட பாடியிருக்காரு. அவர் ஒரு காமெடி ஆக்டர் கூட அவர் பாடுற அளவுக்கு நல்ல திறமையானவர். அவருடைய பாடல்கள் என்றும் இனியவை. டிஎம்எஸ் சாரை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து ஃபீல்டில் வந்து நம்பர் ஒன்றுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பாடியிருக்காரு, நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் சாருக்கு பாடியிருக்காரு, மற்ற நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கமலுக்கு பாடியிருக்காரு, ரஜினிகாந்த் பாடியிருக்காரு, அசோகன், ஜெய்சங்கர், ஸோ எல்லா நிறைய நடிகர் பாடியிருக்காரு. அவருடைய குரல் வனம்னு பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி ஒரு ஐபிசியில் பாடுற அளவுக்கு யாருமே கிடையாது. திருவிளையாடல்னு ஒரு படம் ஒன்று வந்தது சார், அந்த திருவிளையாடல் படத்தில் வந்து நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமேன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ஒன்று பாடியிருப்பார். அது பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிவாஜி கணேசனுக்காக பாடினாரா, சிவாஜி கணேசனே அவருக்காக பாடினாரான்னு கூட தெரியாது. அவ்வளோ ஒரு தத்ரூபமாக இருக்கும் அந்த பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா. அவர் சொன்னது உண்மையாக நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படிங்கிறது உண்மையான அர்த்தமே அதுதான். அவர் இருந்ததில் தான் அதெல்லாம் இருந்துச்சு. அவர் மறைஞ்சாரு, உண்மையிலே அந்த விஷயம்லாம் மறைஞ்சு போச்சு சார். டிஎம்எஸ்ஸோட பழைய படம் பட்டினத்தார் செமையாக ஆக்ட் பண்ணியிருப்பாரு, படம் சூப்பராக இருக்கும். ஆமாம், அதில் சாங்கும் படிச்சிருப்பாரு, ரொம்ப அழகாக இருக்கும். அவரோட பக்தி பாடல்கள் மிகவும் அருமையாக இருக்கும்.